ஹலோ காய்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் விதையே இல்லாமல் எப்படி வளர்க்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனா ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் கடைக்கிலேருந்து வாங்கிட்டு நம்ம சமையல் வாங்கிட்டு ஒரு பீட்ரூட்டை தாங்க வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒன்று வந்து தண்ணிலையும், ஒன்று நான் அப்படியே டைரெக்டாக மண்ணிலையும் நடவு செஞ்சு பார்த்துருக்கேன். இதில் எந்த இதுவும் நல்லா செடி வளர்ந்துருக்குன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துட்டுங்க. 4 பீட்ரூட்டில் வந்து அந்த கொஞ்சோண்டு நம்ம ரொம்ப பெருசாக வேணால் கட் பண்ண வேணாம், அதான் நம்ம சமையல் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து மண் கலவை ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கேன். மண்ணும் கொக்கோ பீட்டும் பாதி பாதி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து நான் மண்ணில் நடவு செய்கிறேங்க. அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி எதுவுமே கெமிக்கல் எதுவும் தரல, டேரெக்டாக அப்படியே மண்ணில் நடவு செய்கிறேன். மண்ணில் நடவு செஞ்சு லைட்டாக மேலே மண் போட்டு விட்ருங்க, கொக்கோ பீட்டோ மண்ணோ நீங்கள் போட்டு விட்ருங்க. போட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. இதை வந்து நெயிலோட்டமான இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தண்ணியில் எப்படி கட்டிங்ஸ் பண்ணி வளர்க்கலான்றதை இப்போ எப்படி பார்ப்போம். இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம நெயிலான பகுதியில் எந்த இது செடி நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வளர்க்குறதுனாலும் அது நெயிலான பகுதியில் தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக துளிர் விட்டு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இன்னும் ரெண்டு கட் பண்ணி தண்ணியில் நடவு செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சில்வர் பிளேட் எடுத்துருக்கேன். அந்த சில்வர் பிளேட்டில் வந்து இதை கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவுக்கே கட் பண்ணிக்கிங்க, ரொம்ப பெருசாலாம் கட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ ரொம்பவும் மொட்டையாக கட் பண்ணிட்டீங்கன்னா துளிர் விட்டு வராது, அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன், பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்குன்னு. கொஞ்சம் ஒரு இன்ச் அளவு கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். கட் பண்ணி எடுத்ததை இப்போ வந்து நம்ம தட்டில் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும்னு தெரியும். கட் பண்ணி எடுத்ததை இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வேணால் ஒரு பவுலோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் என்கிட்ட சின்ன பிளேட் இருக்கிறதுனால நான் சின்ன பிளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதனால் டப்பி அந்த மாதிரி எதனால் ஒன்றா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா அழுக ஆரம்பிச்சிடும், அழுகி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த முளப்பு தன்மை வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இதே நிலையான பகுதியில் வச்சுருங்க. வீட்டுள்ளே கூட ஃப்ரிட்ஜிலேயே கூட வைக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஃப்ரிட்ஜிலேயே கூட அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு துளிவிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆயிடுச்சுங்க, கரெக்டாக 5 நாளில் எந்த அளவுக்கு துளிவிட்டு வந்திருக்கு நீங்களே பாருங்க. நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா துளிர்விட்டு வந்திருக்கு தண்ணியில் வச்சது. ஆனால் இன்னொரு செடி பார்த்திங்கன்னா அழுகி போச்சுங்க, கொஞ்சமான தண்ணி ஊற்றுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. வேணால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மெத்தட்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம இது வந்து நான் பார்த்திங்கன்னா வெளியே தான் வச்சுட்டு இருந்தேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல, வீட்டிலே தண்ணி ஊற்றி சின்னதான பிளேட்டில் வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வச்சது, மண்ணில் வச்சது எந்த அளவுக்கு விட்டுருக்கு பார்த்திங்களா. தண்ணியில் வச்சதை விட மண்ணில் வச்சது நல்லாவே நம்மளுக்கு துளிர் விட்டு தண்டுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க பக்கத்தில் பக்க கிளைகள் நிறையவே வந்திருக்கு, 1-5 வந்துருக்கு. ஆனால் தண்ணியில் வச்சது ஒன்றே ஒன்று தாங்க வந்தது. இது நம்ம மண்ணில் பெஸ்ட்டாகவே நல்லா வளருது, ஆனால் நேரோட்டமான பகுதியில் வச்சுருக்கேன். இதோடைய ஃபுல் பார்ட் 2 வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்து பிள்ளைங்க ஆளில் போட்டுருங்க. நம்ம சேனலுடைய எல்லா வீடியோ லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேனேஜர் பாருங்கள். நம்ம சேனலில் ஒட்டு போடுறது எப்படி, பதியம் பண்ணுறது எப்படி, மாடி தோட்டத்தில் என்ன மாதிரி செடி வளர்க்கலாம் அப்படின்றத நிறைய வீடியோஸ் போட்டு வருது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ஆனால் நம்ம தண்ணியில் நடுறது பார்த்திங்கன்னா அழுகி போச்சு, அது தூக்கி போட்டு இதே மண்ணில் நம்ம நடவு செய்யலாம்.